நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் சார் என் மேலே நான் சொல்கிறேன் சார், என் மேலே இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, என்னை ஜெயிலில் போட்டுருங்க சார், அவன் வந்து என்னை போட வேண்டாம், நீங்களே போட்டு தள்ளிடுங்க. எவ்வளோ சாதுவாக இருந்த பையன் எப்படி ஆகிட்டாங்க? அப்படி ஒரு ஆவேசம் வருது அவனுக்கு, அவன் போகிறான். அவன் போய் சொன்ன உடனே இந்த மாதிரி கேஸ் வந்து போலீஸாருமே பார்த்துருக்க முடியாது. கண்டிப்பாக போலீஸாருக்கு ஒரே ஆச்சரியமாக போகுது. வா தம்பி உட்காரு, என்ன பிரச்சனை உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது இவன் தன் கதையெல்லாம் சொல்லி அழுகிறான். அழுகும்போது அவன் சொல்கிறான், நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கே அந்த பொண்ணு வந்து என் மேலே டவுரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும். இது நடந்தபோது சந்திரமௌலீஸ்வரன் அந்த ஜட்ஜ் இருக்காரே, அந்த ஜட்மெண்ட் எல்லாம் வராத காலம், உடனே எடுத்து பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. நான் உள்ளே போனால் எங்கள் அப்பா அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க, அதனால் நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். ஆனாலும் அந்த ஸ்டேஷனில் இருந்த இன்ஸ்பெக்டருக்கு, சப் இன்ஸ்பெக்டருக்கு, அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமா சேர்ந்து, பாவம் சார் அப்பாவியாக இருக்கிறான், இவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணலான்னு சொல்லி